Hi viewers, welcome to our channel. In this video, we are going to discuss the 3rd term Tamil discuss. In this video, the description box will be available. 6th standard Tamil link available. Okay, then psychology you can check our playlist. Self-test will be attempted. This is TNPSC, TNTET, Group 2, Group 4, TNTET. The Tamil is very important. We will get 100 marks in Tamil. So book inside la eppadi questions vandu edupanga appuram book back question answers idellama nama discuss panna porom. Okay, first Eyal1 la irukra virundombal virundombal lesson la nama inda paadal paakalam. Maari ondru indri varandirunda kaalathum paari madamagal paanmagarku neer ulaiyul pontirundu kondu uhava nalginal ondraga mundrila மூன்றிலோ இல். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மூன்றுரை அறையனார். ஓகே, இது வந்து மூன்றுரை அறையனார் அப்படின்றது. இந்த பாடல்ல இருக்கிற சொல்லோட பொருள் எல்லாம் பார்க்கலாம். இதுல மாறி அப்படின்னா என்னது? மழை. வறண்டிருந்த வறண்டிருந்த. புகாவா அப்படின்னா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினால் கொடுத்தால். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம். இதுதான் இந்த பாடலோட பொருள். நூல்வெளி மிக மிக முக்கியமான ஒண்ணு. பழமொழி நானூரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றுரையினார். இது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு குவஸ்டின். அது மட்டும் இல்லாம இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி நானூர் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து சமண மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கறத நம்மளால அறிய முடியுது. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த பழமொழி நானூறு அப்படின்றது பாக்குறோம். 400 பாடல்களை வந்து இது கொண்டிருக்கு. ஓகே, ஒவ்வொரு பாடலோட இறுதியிலுமே ஒரு பழமொழி இருந்ததுனாலதான் இது வந்து என்னன்னு சொல்றோம், பழமொழி 400 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பழமொழி 400ல இருந்துதான் ஒரு பாடல் நமக்கு இங்க பாடப்பகுதியில கொடுத்துருக்கு. புக் பேக் குவஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற மரம் வளர்த்தால், மரம் வளர்த்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாறி. ஆப்ஷனா மாறி சரியான பதில். நீர் உளையில் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உளையில். ஆப்ஷன் இ வந்து சரியான பதில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறி என்று. மாறி ஒன்று ஆப்ஷன் ஆ வந்து சரியான பதில். தென் நெக்ஸ்ட் இங்க வயலும் வாழ்வும் கொடுத்திருக்காங்க. Eyal1ல அடுத்த லெசன் என்ன பார்க்க போறோம்னா வயலும் வாழ்வும். இதுல சரியான புக் இன்சைட் இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கீவா ஜெகநாதன். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாடல்ல குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர். ஜான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். சீலை அப்படிங்கிறது உழவை. மடை வந்து வயலுக்கு நீர் வரும் வழி. கழுதல் உதிர்தல். ஓகே, பாக்ஸ் பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அறுவடை நெற்கதிரில வந்து அறுவடை செய்யும் போது அந்த நெல்லை வந்து களத்துல வச்சு அடிப்பாங்க. நெல் தனியா நெற்பயிர் தனியா பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கிறதுக்கு மாடுகளை வந்து அவங்க வந்து மிதிக்க செய்வாங்க. இதுக்கு போரடித்தல் அப்படின்னு பேரு. ஓகே, பட் நாட்டுப்புற பாடல்கள் மூலமா சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாலாது, அவ்வளவு நெற்கதிர்கள் இருந்துச்சு நெற்பயிர்கள். அதனால என்ன பண்ணாங்க, ஆணை கட்டி அவங்க போரடிச்சாங்க. ஓகே, இது வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து நூல்வழி பார்த்தோம்னா நாட்டுப்புறங்கள்ல வந்து உழைக்கும் மக்கள் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுற பாட்டு தான் இந்த நாட்டுப்புற பாட்டு. இது வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படிங்கிற நூல்ல இருந்து கீவா ஜெகநாதன் தான் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஜெகநாதன் அப்படிங்கிறவரோட நூல்ல இருந்து உழவு தொழில் பாடல் தான் நமக்கு இங்க ஒண்ணு கொடுத்துருக்காரு. இந்த மலை அருவி அப்படிங்கிற நூல்ல உழவு தொழில் பாட்டு தான் நம்ம கிளாஸ்ல பாக்குறோம். இதோட புக் பேக் குவஸ்டின் பார்க்கலாம். இதுல உழவர் சேற்று வயலில் டாஸ் நடுவர். நாற்று நடுவர், பயிர் நடுவர்னு போட்டுறாதீங்க, நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை, விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஆப்ஷன் ஈன்றது சரியான பதில், தேர்ந்து கூட்டல் எடுத்து. அதுக்கடுத்து ஓலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ ஓலை எல்லாம்ங்கிறது சரியான பதில். ஓகே,
இங்கே நாற்று இருக்கு, பொருத்துகளை நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், கலைங்கிறத பறித்தல். பொருத்துகவும் ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நமக்கு ரிப்பீட்டடா ஒரு கேட்கிற குவெஸ்டின்ஸ் தான். மோனை சொற்கள் எது, எதுகை சொற்கள் எதுன்னு நம்ம வீடியோல ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருதல், எதுகை என்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல். இப்ப நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்க பாடல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து ஓடை அப்படின்னு இருக்கு ஒரு வேர்டு, நீங்க இந்த பாடலை ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஓடை. அதே மாதிரி இன்னொரு ஒன்றரை குழி, ஓகே, ஓடைன்னு ஒண்ணு இருக்கு, ஒன்றரை குழி ஒன்று இருக்கு, ஒன்றரை குழி. இது ரெண்டு வார்த்தைகளிலுமே பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்ப இதை மோனை சொல்றோம். எதுகை சொற்கள்ல பார்க்கும்போது சேத்து, சேத்து, நாத்து, இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று போல வந்திருக்கு, இத்து இத்து, ஓகே. ஸோ அப்ப இது எதுகை சொற்கள் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பேச்சு வழக்கு சொற்கள்ல இருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்ப போய் அப்படிங்கிறதுக்கு இங்க போய், இதுதான் போய்ங்கிறத உண்மையான வார்த்தை. பேச்சு வழக்குல போய், அங்க போய், இங்க போய்னு ஆயிடுச்சு. பிடிக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம், பிடிக்கின்றனர். வளருது அப்படிங்கிறத வளர்கின்றது. இறங்குறாங்க அப்படிங்கிறத இறங்குகின்றனர். வாரான் அப்படிங்கிறத வருகின்றான், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தலாம். திக்கெல்லும் புகழொரும் திருநெல்வேலி, இயல் ஒன்றுல திக்கெல்லாம் புகழொரும் திருநெல்வேலி. இதுல நம்ம புக் பேக் அண்ட் புக் இன்சைட் குவெஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல பாக்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, திக்கெல்லாம் புகழொரும் திருநெல்வேலி அப்படின்னு யார் சொன்னார்னு பார்த்தோம்னா திருநான சம்பந்தர். இது வந்து தன் பொருளை புனல் நாடு அப்படின்னு சேக்கிலாரும் திருநெல்வேலியோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப தன் பொருளை புனல் நாடு அப்படின்னு சொன்னவர் யாரு, சேக்கிலார். திக்கெல்லும் புகழரும் திருநெல்வேலின்னு சொன்னவர் திருநான சம்பந்தர். இங்க இருந்து ரெண்டு குவெஸ்டின் நமக்கு வந்து எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி முற்காலத்துல திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. திருநெல்வேலி இன்னொரு பேர் என்னது, வேணுவனம். வேணுவனம் அப்படின்னா என்ன, மூங்கில் காடு அப்படிங்கிறது பெயர். மூங்கில் நெல் வந்து அதிகமா விளைஞ்சதுனாலதான் அந்த பகுதிக்கு நெல்வேலி அப்படின்னு பேர் வந்தது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் இந்த ஒரு இதுல பாடல் கொடுத்துருக்காங்களே, ரெண்டு அடி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியழு அரியா பழங்குடி. இது வந்து இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். திருநெல்வேலியில எந்த மலையை பத்தி பாடுறாங்க, பொதிகை மலையை பத்தி இளங்கோவடிகள் பாடியிருக்காரு. இது வந்து இலக்கியங்கள்ல திருகூட திரிகூட மலை அப்படின்னு வழங்கப்படும். குற்றாலம் மலை புகழ் பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. குற்றால மலை என்னன்னு சொல்றாங்க, திரிகூட மலை. ஓகே, இந்த ரெண்டு லைன் பார்த்தோம்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும். அது வந்து குற்றால மலை வளத்தை பத்தி திருகூடராசப்ப கவிராயர் தம் குற்றால புறவஞ்சி அப்படிங்கிற நூல்ல பாடியிருக்காரு. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு குவெஸ்டின். நெக்ஸ்ட், திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி. இது முக்கியமான ஒண்ணு. ஓகே, இந்த தாமிரபரணிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, தன் பொருளை நதி அப்படின்னு முன்னாடி அழைச்சாங்க. இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இதோட இன்னொரு பெயர்கள்லாம் என்னென்ன, அதாவது கிளையாறுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படிங்கிறதெல்லாம் பல கிளையாறுகள். கிளையாறுகளும் நீங்க ஆறுகள், தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஆறுகள் பத்தியெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற இந்த ஆதிச்சநல்லூர், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஏன்னா இப்போ இந்த தொழில் பொருள்கள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அகழ்வாய்வு நிகழ்வுகள் நடத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் வெளியே எடுக்கும்போது நம்ம பழந்தமிழர்கள் பயன்படுத்திய இந்த முதுமக்கள் தாளிகள்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர்ல தான். மேலும் தமிழரோட நாகரீக சிறப்புக்கு சான்றா விளங்குற தொல் பொருள்கள்லாம் நிறைய இங்கிருந்து எடுக்கிறாங்க. இப்போது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல. இதுல இருந்து நமக்கு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். தாமிரபரணி ஆறு வந்து கடலோட கடக்கிற இடத்துல என்ன துறைமுகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொற்கை. ஓகே, ஸோ புக்கி இன்சைடும் நீங்க நல்லா படிக்கணும். தாமிரபரணி ஆற்றோட கரையில என்ன அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா நெல்லை மாநகரின் அமைப்பு ரொம்ப சிறப்பானது,
பொருளை எனப்படும் தாமிரபரணி இதான் முறையை நம்ம பார்த்தோம். ஓகே, அது நடுவில் என்ன கோவில் இருக்குன்னு பார்த்தோம்னா நெல்லையப்பர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு தாமிரபரணியோட நடுவில். தென் தாமிரபரணி ஆற்றோட மேற்கு கரையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியும் கிழக்கு கரையில பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறோம். இந்த ரெண்டு நகரங்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாளையங்கோட்டையில வந்து அதிக அளவுல கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னாவே எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பாளையங்கோட்டை. நெக்ஸ்ட் புக் பேக் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலி எந்த நாட்டு மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி வந்து சேரஸோட பாண்டிய பல்லவ எதுக்குடன் பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையதுன்னு பாக்குறோம். அதுக்கடுத்து இளங்கோவடிகள் டாஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர். இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு, நம்ம புக்கின் சைட் பார்க்கும் போதே பார்த்தோம் பொதிகை மலைக்கு. திருநெல்வேலி எந்த ஆற்றன் கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி ஆற்றங்கரையில். இதுல தன் பொருணை பொருத்துகள்ல தன் பொருணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமிரபரணி தான். அக்கசாலை அப்படிங்கிறது பொன் நாணயங்கள் உருவாக்கும் ஒரு இடம். பொற்கை அப்படிங்கிறது முத்து பொழித்தல். திருகூடமலைங்கிறது குற்றாலம், குற்றால குறவஞ்சியில பாடியிருப்பாரு திருகூடமலை பத்தி. ஸோ அதனால இது ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் இதுல எது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டயபுரம். இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அடுத்து நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில பார்த்தோம்னா டி கேசி அப்படின்னு அழைக்கப்பட்ட டி கே சிதம்பரநாதர் இவர் வழக்கறிஞர். இவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றிருந்தார். ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த டி கே சி அவர்கள் தான். இவர் வந்து தமிழ்நாட்டுல தம்மளோட வீட்டுல வந்து வட்டி தொட்டி அப்படிங்கிற பெயர்ல இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி வந்தவர். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவர் வந்து கடித இலக்கியத்தில் முன்னோடி, அப்புறம் தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு பலவாறு புகழப்படுகிறார் அப்படின்னு பாக்குறோம். நமக்கு இங்க இதய ஒளி, இவரது கட்டுரையான இதய ஒளி அப்படிங்கிற நூல்ல இருந்தா நமக்கு இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். Eyal1 இருக்கிற அணி இலக்கணம். அணி அப்படின்னாவே ஒரு சொல்லுக்கு அழகு தரும் பொருள் அப்படின்னு பெயர். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் தான் அணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஊமை அணிக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மீன் போன்ற கண். ஓகே, இது வந்து ஒரு ஓமையா சொல்றது பெண்களோட கண்களை. மயில் போல ஆடினாள். ஓகே, இதுல பார்த்தோம்னா இப்ப கண்ணுடன் மீனை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணோட மீனை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல மயில் கண் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை, இதெல்லாம் அப்படி இல்லைன்னா ஓமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஓமையால் விளக்கப்படும் பொருளை தான் என்னன்னு சொல்றது ஓமேயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மயில் போல, அப்ப போல அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஓம உருவு. ஓகே, இதுல பார்த்தோம்னா திருக்குறள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை எகழ்வார் பொறுத்தல் தலை. இப்ப இதுல பூமி வந்து எப்படி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான பொருள், திருக்குறளோட பொருள். இதுல பூமி வந்து எப்படி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்தல், அதே மாதிரி நம்மளை இகழ்ந்து பேசுவதையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்னது ஓமை, செகண்ட் லைன் ஓமேயம். இந்த போல அப்படிங்கிறது ஓம உருபு அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு பாடல்ல இது மூணுமே வருது, ஓமையும் வருது, ஓமையும் வந்து ஓம உருபும் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றது ஓமை அணி அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓம உறுப்புகள்லாம் என்னென்ன, உறுப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா போல, புறைய, அன்ன, இன்ன, அற்ற, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இதெல்லாம் என்னது ஊம உருபுகள். இப்ப எடுத்துக்காட்டு ஊமை அணியை பாக்குறோம். இந்த திருக்குறள் பார்த்தோம்னா தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி, மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதுல மலர்கேணியில தோன்ற அளவுக்கு நீர் வந்து ஊறும். அதே மாதிரி மனிதர்கள் நம்ம எவ்வளவு கல்வி கற்கிறோமோ அதுக்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படிங்கறத இந்த குறளோட பொருள். ஓகே, இதுல தொட்டனைத்து தூரும் மலர்கேணி அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா ஊமை. மாந்தற்கு கற்றணித்து ஊறும் அறிவுங்கிறது ஓமேயம். அதுக்கு இடையில என்ன வருது, அது போல அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப போல வந்துச்சுன்னா அது ஊம உருவு. ஓகே, இந்த மாதிரி ஊமை வந்து ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், எடுத்துக்காட்டு ஊமை அணி அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். இழி பொருள் ஊமை அணி அப்படின்னா இப்ப மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மலை பொழிந்தது போல தோன்றியது போல். ஓகே,
இங்க காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதுல பொன்மலை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல். ஓகே, இங்க எல்லாம் என்ன வந்திருக்கு, ஊமைகள் வந்திருக்கு. அப்ப உலகில் பொன் மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை, இது ரெண்டுமே கிடையாது. ஆனா ஒரு ஊமையாக சொல்றோம், இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி சொல்றத என்னன்னு சொல்றது, இழிபொருள் ஊமை அணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா ஊமை எது, ஊமையம் எது, ஊம உருபு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மலர் என்ன, பாதம். மலர் அப்படிங்கிறது ஊமை, பாதம் அப்படிங்கிறது ஊமேயம், நடுவுல வந்திருக்க இந்த அன்னம் அன்ன அப்படிங்கிறது ஊம உருபு. நெக்ஸ்ட் தேன் போன்ற தமிழ். சோ அப்ப இதுல என்ன வரும், தேன். தேன் அப்படிங்கிறது ஊமை, ஊமேயம் எது, தமிழ். ஊமேயம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் அப்படிங்கிறது ஊமேயம். போன்ற அன்ன போன்ற இதெல்லாம் என்னது, ஊம உருபுன்னு பாக்குறோம். புலி போல பாய்ந்தான் சோழன். அப்ப புலி அப்படிங்கிறது ஓமை. ஓகே, புலிங்கிறது ஓமை. ஓமேயம் என்ன இதுல, சோழன் அப்படின்றது ஓமேயம். ஊம உருபு என்னன்னு பார்த்தோம்னா போல. மயிலப்ப ஆடினான் மாதவி. மயில் அப்படிங்கிறது ஓமை, ஊமேயம்ங்கிறது மாதவி. ஒப்ப, மயில் ஒப்ப ஆடினான் இல்லையா, அந்த ஒப்ப வந்து என்னது, ஓம உருபு. நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்களையும் அவற்றின் சிறப்பையும் அறிவோம் கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இப்போ பின்னலாடை நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர். இது எல்லாமே தமிழ்நாட்டோட சிறப்பு வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். திருப்பூர். மலைகளின் அரசி எது அப்படின்னு பார்த்தோம்னா உதகை. மலைகளின் அரசி உதகை. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கடுத்து மலைக்கோட்டை நகரம் திருச்சி. மலைக்கோட்டை நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி எது, ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் நகரம் ஈரோடு. மஞ்சள் நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல். பூட்டு நகரம் எதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல். தேரழகு நகரம் திருவாரூர். தேருக்கு திருவாரூர். தெற்கு எல்லை கன்னியாகுமரி. தெற்கு எல்லை எதுன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்மவீரர் நகரம் விருதுநகரம். விருதுநகர் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடோட சிறப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு நீங்க நல்லா இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தொடருக்கு பொருத்தமான ஊமையை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு. இது ரொம்ப முக்கியம். என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் இணைந்து. நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அதே மாதிரி அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள். சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. ஓகே, அதுக்கடுத்து இப்போ கொடுக்கப்பட்டுள்ள ஊர் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை எடுத்து எழுதுக கேட்பாங்க. திருநெல்வேலினா திருநெல்வேலி, வேல்னு பிடிச்சிருக்கோம். நாகப்பட்டினமுக்கு வந்துட்டு நாகம், பட்டினம், படி, பட்டி, காப்பம் இந்த மாதிரி. கன்னியாகுமரிக்கு பார்த்தோம்னா கன்னி, குமரி, கனி, கனி எழுதலாம், கரி இந்த மாதிரி. செங்கல்பட்டுக்கு செங்கல் எழுதலாம், பட்டு, கே, படு, செல், பல், கல் இந்த மாதிரி. உதகமண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்,
மண்டலம், மண் தனியா பிரிக்கலாம், மண்டலம் தனியா பிரிக்கலாம், தடம், கண், கிம், பட்டு கோட்டைக்கு பட்டு, கோட்டை, கோடை, படை இந்த மாதிரி பிரிக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது கலை சொற்கள் அறிவு. இதுல நாகரீகம் சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல்னா போல்கர், அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இரிகேஷன், அயல் நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர், கவிஞர் பாயட், நெற்பயிர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல்ங்கிறது ஆக்ரானமி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு நிகரான ஆங்கில வார்த்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.